வெல்கம் டு மொஷேஸ் கில்லாடி கிச்சன் ஒரு சொட்டு கூட எண்ணெயே பயன்படுத்தாமல் ஹெல்த்தியான ஒரு கிரேவி தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கிரேவி பண்ணுறதுக்கு ரொம்ப அதிக டைம்லாம் எடுக்காதுங்க ஜஸ்ட்டு ஒரு பத்தே நிமிஷத்தில் இந்த கிரேவியை செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ இந்த டேஸ்டியான கிரேவி ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த கிரேவி பண்ணுறதுக்கு மிக்சி ஜாரில் அரை கப்பு போல் தேங்காய் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்பாசி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு கடைசியாக இதில் இருந்து எட்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பார்க்குறதுக்கே நல்லா க்ரீமியாக இருக்குல்ல இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ இது இருக்கட்டும் அடுத்து ஒரு குக்கர் எடுத்துக்கங்க அதில் முந்நூறு கிராம் அளவுக்கு பட்டர் பீன்ஸ் சேர்த்துக்கிறேங்க உங்கள் கிட்ட பட்டர் பீன்ஸ் இல்லைன்னா அதுக்கு பதில் நீங்கள் வெள்ளை சுண்டல் கருப்பு சுண்டல் எது வேணாலும் சேர்த்து செய்யலாம் கூடவே ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு பிரியாணி இலை ரெண்டு தக்காளி பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு கடைசியாக இதில் ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டே இதில் சேர்த்துடலாம் இப்போ அதே மிக்ஸி ஜாரில் ஒரு கப்பு போல் ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரை நல்லா அலசிட்டு அந்த தண்ணி சேர்த்துக்கோங்க மறுபடிக்கும் இன்னொரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கங்க கிட்டத்தட்ட நம்ம ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோங்க இந்த கிரேவி பண்ணுறதுக்கு ரொம்ப அதிக டைம்லாம் எடுக்காதுங்க ஜஸ்ட் ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப ஹெல்த்தியும் கூடங்க இப்போ குக்கரை மூடி வெயிட் போட்டுட்டு அடுப்பில் கொண்டு போய் வச்சு ஒரு நாலு விசில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாங்க நான் கரெக்டாக ஒரு நாலு விசில் போட்டு எடுத்திருக்கேன் ஏர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க கிரேவி எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு கடைசியாக இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சுட சுட சப்பாத்தி இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க ஒரு சொட்டு கூட என்னையே பயன்படுத்தாமல் ஹெல்த்தியான இந்த கிரேவியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கிரேவி ரெசிபி உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம மோர்ஷி ஸ்கில் அடி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பாய்